பிராண்ட் நியூ லேப்டாப், யூஸ்டு லேப்டாப், எம்ஓ லேப்டாப், ரீஃபோக் எல்லாமே 10,000 இருந்து ஸ்டார்ட். 10 பட்ஜெட்ல நம்ம டெஸ்க்டாப்பும் அவைலபிள் இருக்கு, அசம்பிளாவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மகிட்ட எம்டி பேர் போன் இந்த மாதிரி இருக்கும். அதுல நம்ம வந்து கஸ்டமர் வந்து லேப்டாப் எடுத்து நியூ லேப்டாப் மாதிரி எனக்கு வந்து வாரண்டி, டைரக்ட் வாரண்டி வேணும் அப்படின்னா 3 இயர்ஸ் வாரண்டி வரும். எல்லாமே 3 இயர்ஸ், எல்லா மாடலுமே 3 இயர்ஸ் வாரண்டி வரும். இன்னும் இல்ல, எல்லா மாடல் ஸ்டாக்கும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. i7 நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, i5 11th ஜெனரேஷன் அவைலபிள் இருக்கு. இதே i5 ஒவ்வொரு மாடலையும் இந்த மாதிரி 8 GB ரேம், 256 GB SSD, 17 ஸ்கிரீனோட ஒரு இது. ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு கோரல் 360. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். வந்து ரொம்பவே கம்மி பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வீடியோ எடுத்திருக்கோம், பெஸ்ட் பை ஐடி வேர்ல்ட் இங்கே தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட வந்து என்னென்ன லேப்டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பிராண்ட்ஸ்ல இருக்கு, என்னென்ன ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தேன். அப்புறம் வணக்கம். வணக்கம். நம்ம ஐடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வந்து ஐடி வீரில் கூப்பிட்டுருக்கீங்க, என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு? இப்போ நம்ம ஒரு 8 இயர்ஸாக நம்ம லேப்டாப் பிஸ்னஸ்ல இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து பிராண்ட் நியூ லேப்டாப், யூஸ்டு லேப்டாப், டெமோ லேப்டாப், ரீஃபோக் எல்லாமே பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம கீழே ஃபர்ஸ்ட் நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ லேப்டாப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஃபோக் லேப்டாப், டெமோ லேப்டாப்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. சேம் அதே மாதிரி டெஸ்க்டாப்பும் அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன ப்ரைஸ்ல இருந்து கொடுக்குற மாதிரி ஐடியா? இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட வந்து 10,000 இருந்து ஸ்டார்டிங் அவைலபிள் இருக்கு. கம்ப்யூட்டர்ல டெஸ்க்டாப்பும் அவைலபிள் இருக்கு. அதாவது டெஸ்க்டாப்னா சிபியூ, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே சேர்ந்து காம்பாவும் 10,000 அவைலபிள் இருக்கு. சேம் லேப்டாப்பும் 10,000 ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம எப்பவுமே 10,000 பட்ஜெட்ங்கிறது நம்ம எப்பவுமே ஒரு மீடியமான குவான்டிட்டியா ரெகுலரா வந்துட்டு போயிட்டு இருக்கும். அப்ப கேக்குற டைம்ல இருக்கும்போது நம்ம அதை கொடுத்துடலாம். பட் நம்ம எப்பவுமே ஸ்டாண்டர்டா ஒரு 15 பட்ஜெட்ல இருந்து எல்லா லேப்டாப்ஸுமே எப்பவுமே அவைலபிள் இருக்கும். லொகேஷன் பாத்தீங்கன்னா 100 feet ரோட்ல, கரெக்டா இந்த மரணப்பாலம் சொல்லுவாங்க அந்த பாலம் முடியற இடத்துல ஆப்போசிட் லெப்ட்ல இருக்கு, லெப்ட் சைட்ல இருக்கு. இதை பத்தி பாத்தீங்கன்னா லெனவால V14 லேப்டாப். இது வந்து 4 GB ரேம், 256 GB SSD, 14 inch, Windows 10 ஓட வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டார்டிங் வந்து 10 பட்ஜெட்ல நம்ம கொடுக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்டார்டிங்ல போனீங்கன்னா HP. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம 15 பட்ஜெட்ல இது i5 5th ஜெனரேஷன், 8 GB ரேம், 256 GB SSD, 14 inch, Windows 10 ஓட வரும். ஓகே, ரைட் ரைட். சேம் இதே ரிலேட்டடா நம்ம i5 5th ஜெனரேஷன், 6th ஜெனரேஷன், 7th, 8th ஜெனரேஷன் இது வந்து பாத்தீங்கன்னா டெல்ல லாட்டிட்யூட்ல i5 8th ஜெனரேஷன், 16 GB RAM, 256 GB SSD ஓட வரும். இதோட பிரைஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா 25500 வரும். 25500. இதே i5 10th ஜெனரேஷன் அடுத்து இதே லாட்டிட்யூட்ல வந்து 3410ங்கற மாடல் இது. ஓகே. i5ல 10th ஜெனரேஷன், 8 GB RAM, 8 GB RAM, 256 GB SSD, 2 GB NVIDIA graphics ஓட ஒரு இந்த மாடல். இது வந்து 33500. இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம HP ல போனா Elite Book series. இது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ மாதிரியே இருக்கும் எல்லாமே. ஓகே. எக்ஸ்ட்ரா ஸ்லிம்மாவும் இருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லிம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டல் பாடியில வரும் உங்களுக்கு. இந்த மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு i5ல 10th ஜெனரேஷன், 16 GB RAM, 512 GB SSD வரும் இந்த மாடல். ஓகே. நான் அடுத்து இது வந்து என்ன பிரைஸ்ல வருது? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 32,000 வருது. சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து i3ல, இப்ப இன்னும் கொஞ்சம் பேசிக்கா வேணும், i3 10th ஜெனரேஷன், 8 GB RAM, 512 GB SSD, 14 inch, விண்டோஸ் ஓட வரும் இது. இது வந்து உங்களுக்கு 24,500. இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்டா நம்ம போனோம் அப்படின்னா i7ல போனோம். i7லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. i7ல 10th ஜென்ரேஷன் அவைலபிள் இருக்கு, i5ல 11th ஜென்ரேஷன் அவைலபிள் இருக்கு. இதே i5ல ஒவ்வொரு மாடலையும் 10th ஜென்ரேஷன், 11th ஜென்ரேஷன் பை டு பை எல்லாமே வந்து 30-40 GB எல்லா பட்ஜெட்லயுமே நமக்கு அவைலபிள் இருக்கு. சேம் வந்து எனக்கு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி வேணும் வந்தா அப்படின்னா இது வந்து ஜென் புக் ஒர்க் ஸ்டேஷன், இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க? கேமிங் அந்த மாதிரி? இது வந்து எடிட்டிங் பர்பஸ், இந்த மாதிரி ரெண்டரிங் பர்பஸ், இதுக்கெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணலாம். இது வந்து i5ல 8th ஜெனரேஷன், 8 GB RAM, 256 GB SSD, 17 inch ஸ்கிரீனோட வரும் இது. ஓகே. ஸ்கிரீன் சைஸ் உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. சேம் அதே மாதிரி இதுவும் லாட்டிட்யூட் சீரிஸ் தான். இது வந்து i7ல 6th ஜெனரேஷன், 1 TB SSD ஓட வரும் இந்த மாடல் எல்லாமே. 1 TB SSD பிளஸ் 2 GB கிராபிக்ஸ் கார்டோட வரும் இந்த மாடல். இந்த செக்மெண்ட்லயும் பட்ஜெட்லயும் நம்ம அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி நம்ம மேக் புக், ப்ரோ புக், டெல் லாட்டிட்யூடு எல்லா மாடலுமே அவைலபிள். இதே மாதிரி பாத்தீங்கன்னா
நம்மள டெஸ்க்டாப்பும் அவைலபிள் இருக்கு, அசம்பிளாவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம எம்டி பேர் போன் இந்த மாதிரி இருக்கும். அதுல நம்ம வந்து கஸ்டமர் வந்து எனக்கு வந்து 7th ஜெனரேஷன் வேணும், 8th ஜெனரேஷன் வேணும், i5 வேணும், i7 வேணும்னாலும் அதுவும் நான் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன ரேம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் பர்பஸ்க்குங்களா இல்ல கடைகளுக்கு? இது நமக்கு ஆபீஸ் யூஸ்க்கு, ஹோம் பர்பஸ்க்கு. இப்ப வந்து குழந்தைங்க இந்த மாதிரி புதுசா ஆன்லைன்ல வேற ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்றாங்க இந்த மாதிரி வேணும்னா, அதுக்கு பேசிக்கா ஒரு i3 வந்து 5th ஜெனரேஷன் ரேம் கம்மியா அந்த மாதிரி வந்து அசம்பிள் பண்ணோம்னா நமக்கு ஒரு 10-15 பட்ஜெட்க்குள்ள வரும். அது என்ன மானிட்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்றோங்கறத பொறுத்து இருக்கு. இல்ல கொஞ்சம் வர்க் கொஞ்சம் அடிஷனலா நீங்க எடிட்டிங் இந்த மாதிரி பர்பஸ்க்கு வேணும்னா ஒரு i7 போட்டுக்கலாம். அதுலயே நம்ம கிராபிக்ஸ் கார்டு வேணாலும் கிராபிக்ஸ் கார்டு நம்ம அட்டாச் செக்மெண்டா தனித்தனியா தனித்தனியா இருக்கு. சேம் ஆல் இன் ஒன், இதே மாதிரி வந்து எனக்கு ஆல் இன் ஒன் வேணும், எல்லாமே எனக்கு வந்து தனித்தனியா சிபியூ இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோ, ஸ்பேஸ்ல என்னோட ஸ்பேஸ் ஸ்பேஸ் சிறுசா இருக்குங்கிறப்போ நம்ம ஆல் இன் ஒன்னா நம்ம எல்லாமே வந்து சிஸ்டம் ஃபுல்லாமே ஒரே ஒரு மானிட்டருக்குள்ளேயே வந்து ஆல் இன் ஒன் வருது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஒன் லேக் வரைக்குமே கேமிங்ல இப்ப இருக்கிற மாடல் இருக்கு. அது போக நம்ம டெமோ யூனிட் இருக்கு. டெமோ யூனிட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு பேசிக் i3 வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 23,000 ரூபாய். ஓகே, i3 நான் சொல்றது 11th ஜெனரேஷன். ஓகே, இப்போ வந்த ஜெனரேஷன் இப்ப வந்திருக்கேன். நான் டெமோ யூனிட், ஓபன் பாக்ஸ் டெமோ யூனிட். அது வந்து நமக்கு எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்கு. நீங்க அசஸ் ஆர்ஓஜி போலாம், எல்லா மாடலுமே அவைலபிள். பிரீமியமான ஹை செக்மெண்ட், ஹை செக்மெண்ட் உங்களுக்கு எல்லாமே கேமிங் லேப்டாப்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 4GB கிராபிக்ஸ் கார்டோட உங்களுக்கு வந்து 38,000 இருந்து இருக்கு. 4GB டெடிக்கேட்டட் கிராபிக்ஸோட 38,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதுக்கு வந்து 1 இயர் ஸ்டோர் வாரண்டியோட வந்துருக்கு. அது வந்து 1 இயர் டெமோ யூனிட் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 இயர் ஸ்டோர் வாரண்டியோட கவர் ஆயிரும். ஓகேண்ணா, வந்து லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஆஃபராக ஏதாவது கேட்பாங்களா, காம்ப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி? நம்ம எடுக்கிற எல்லா லேப்டாப்ஸுமே நியூ, புது ஒரு கஸ்டமர் எப்படி புது லேப்டாப் வாங்கினா அவங்களுக்கு ஆஃபர் இருக்குமோ அதே மாதிரி சேம் யூஸ் லேப்டாப் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்குமே ஒரு பேக், பிராண்டட் பேக், ஒரு ஸ்கிரீன் கார்டு, ஒரு கீபோர்டுக்கு ஒரு கீ ஸ்கின், ஒரு லேப்டாப் கிளீன் பண்ற கிட், ஒரு வயர்லெஸ் மவுஸ், ஒரு பென் டிரைவ். எல்லா டைமுமே இருக்கும் எந்த நேரமும் லீவு கிடையாது. சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் வந்து எல்லாமே ஓஎஸ் போறது, ரேம் அப்டேட், எல்லாமே சிப் லெவல் வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து ஒரு இடத்துல சிப் லெவல் கொடுத்தீங்கன்னா வேற இடத்துல கொடுத்து ப்ராடக்ட் கொண்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம கிட்டயே டைரக்டா சர்வீஸ்லயே எல்லாமே எல்லா ஸ்டாஃபும் இருக்காங்க. வெளியிருந்து சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி இல்ல வெளியே வர முடியல, லாங்ல இருந்து வந்து வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்டிசிக்கு சப்போர்ட் பண்ணிடுவோம். இல்ல லோக்கல் இருந்தா லோக்கல்லயே ஸ்டாஃப் டைரக்டா போய் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ சால்வ் பண்ணி கொடுப்போம். எல்லாத்துக்குமே ஆல் இண்டியா கொரியர் எல்லாமே ஃப்ரீ தான் பிரதர். இப்ப இந்த லேப்டாப் இப்ப என்ன பிரைஸ் கொடுத்துருக்கணும் அதே பிரைஸுக்கு தான் இப்ப கஸ்டமர் வந்து எடுத்தாலும் சரி, இதே அவங்க வேற ஊர்ல இருந்தாலும் சரி
கொரியர் சார்ஜ் எதுவுமே இல்லை, எல்லா ஷிப்பிங்குமே எல்லாம் சேம். அதே மாதிரி ப்ராப்ளம்னா ஜஸ்ட் கஸ்டமர் கொரியர் போட்டால் போதும், அந்த கொரியர் நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை ரீசால்வ் பண்ணி நம்மளே கொரியர் மறுபடியும் ரிட்டர்ன் போடுவோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இஎம்ஐ வந்து எல்லாத்துக்குமே இஎம்ஐ பண்ணிக்கலாம். அது என்ன பேசிக், அதாவது 10-15 பட்ஜெட்டுக்கு மேலே போகிற எல்லா கஸ்டமருக்குமே இஎம்ஐ பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி கிரெடிட் கார்டு இஎம்ஐ, டெபிட் கார்டு இஎம்ஐ, இது எல்லாமே அவைலபிள் இருக்கு, அதை எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்களோட அட்ரஸ் வந்து எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 7th Street 100 feet ரோட்ல மரணப்பாலம் இருக்கு, அதுக்கு லெஃப்ட் சைட்ல தான் தி பெஸ்ட் பை 8 வேர். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்.